மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. சார் எப்படி மேம், ரொம்ப ரொமான்டிக்கா? இல்ல ரொமான்டிக்லாம் தெரியாது, என்னன்னு தெரியாது. அதான் ரொமான்டிக் ஃபாலோ தான், சும்மா மறந்துட்டாப்பா எல்லாத்தையும். கல்யாணம் பண்ணி 27 வருஷம் ஆகுது, இந்த 27 வருஷத்துலயும் அந்த ரொமான்டிக் வந்து ஆன்சர் சொல்ல போறது அவங்க சரியா சொன்னாங்கன்னா பல வருஷமா முத்தம் கொடுக்காம அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு பரிசீலனை செய்யும். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாரிமுத்து சார், லைஃப் இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா, மனநிறைவோட, எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப பாசிட்டிவா, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்ன வார்த்தைகள் தேடலாம், நிறைய வார்த்தைகள் இருக்கு. கண்டிப்பா அந்த அவார்ட் நீங்க வாங்கும் போது பேசினதே நாங்க பார்த்தோம். பல வருஷ உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் சந்தோஷப்பட்டதோட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க டபுளாகவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கு உங்ககிட்ட சீக்ரெட்டாக கேட்கணும்னு நினச்சேன், இவர் ரியலாக வீட்டில் எப்படி இருப்பார், ஆதி குணசேகரன் வந்து போவாரா? எல்லாருமே அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ இல்லை, இல்லை ஆதி குணசேகரன் வரமாட்டார். வரவே மாட்டார்ல. அப்போ லைட்டாக வருவார், எப்பயாச்சும் ஒரு தடவை. ஆமாம். சரி, நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து ரொம்ப வருஷமாக அவரை வந்து லவ் பண்ணிட்டு அவர் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட எந்த ஒரு சின்ன விஷயம் ஆதி குணசேகரனோட மேட்ச் ஆகுது, இதை வந்து அப்படியே பண்ணுறப்பா நீ நடிக்கலாம் இல்லை இந்த விஷயத்தில் அப்படின்னா, அது எந்த விஷயமா இருக்கும்? ஆதி குணசேகரன் அந்த தொடரில் நான் பண்ணுறேன் இல்லையா, அது அதை கேட்குறீங்க? ஓகே. அப்படி சட்டுன்னு கோவம் வந்துடும், அவ்வளோதான். ஓ, அது இயல்பு தான். இயல்பு. ஆமாம், அது அப்பயே மறந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர்லேயும் போயிடும். அது பெரிய வித்தியாசமான குணம்லாம் கிடையாது, அது எல்லாத்தையும் இருக்கிற குணம் தான். சுருக்குனு கோவம் வந்துடும், அப்புறம் சாரி மாங்க அப்புறம் சிரிச்சிருவாங்க. அது வல்ல நான் சொல்கிறேன் இதுக்கு பதில். ஆதி குணசேகரன் அப்படிங்கிறவன் வந்து அவனோட உடல் என் உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோட அப்பா, என்னோட தந்தை குருசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இல்லை, இறந்துட்டார். அவன் நிற்கிறது, அந்த சேரை பிடிச்சிக்கிறது, இப்படி சொரிஞ்சுக்கிறது, அந்த மட்டியை கடிச்சிக்கிறது அப்படிங்கிற இருமறது, இது எல்லாமே என் தந்தையின் உடல் மொழி. அதை நான் கற்றுக்கிறனும் லேர்ன் பண்ணிக்கிறனும் அப்படின்னு பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலை. அவள் என என்ன அறியாமல் என்மேல் பெய்த மழை, அந்த மழை என்மேல் பெய்த மழை, அது எனக்குள்ளே இருக்குது அவரோட உடல் மொழி. அது ஒன்று. அப்புறம் வந்து சரளமான என்னோடய தமிழ், என்னோட வட்டார வழக்கு. அதுக்கு காரணம் நான் வாழ்ந்த பிரதேசம், நான் பிறந்த கிராமம், நான் கடந்து வந்த மனிதர்கள், நான் படித்த பள்ளிக்கூடம், தமிழ் எனக்கு வசமாக அழகாக வந்து அமைஞ்ச தமிழாசிரியர், இதெல்லாம் தான் காரணம். இன்னமும் 35 வருஷங்கள் ஆகியும் அந்த வாழ்க்கையை மறக்காமல், அந்த வாழ்வியல் மனிதர்களை மறக்காமல், இன்றைக்கும் எங்கள் ஊருக்காரே அவரும் மொழியும் மறந்துட்டான், நான் இன்னும் மறக்கலை, மறக்காமல் இருக்கிறது தான் காரணம். அப்புறம் அந்த சரளமாக வருது இல்லையா, ஃப்ளூயண்டாக வர்றது, அது எனக்குள் ஊட்டி வைக்கப்பட்ட என்னோடய தனித்திறமை அப்படி தான் சொல்லணும். அது எங்கள் அம்மா வகுத்துக்குள்ள இருக்கும்போது அது உருவாகிருக்கு. சூப்பர். அப்படி தான் சொல்லணும். எதையும் நான் கற்றுக்கவே மாட்டேன், எதையுமே கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும், உண்மைதான். சில விஷயங்களை கற்றுக்கலாம். என்னை வந்து எப்பயுமே சிரிச்சதான் பாத்துருப்பீங்க. நீங்க ஷூட்டிங் கேமரா, ஷார்ட் கேமரா, ஆக்ஷனுக்கு அப்புறமா தான் நான் வேற ஆளா இருப்பேன்.
அந்த கதாபாத்திரமா இருப்பேன். மற்ற நேரங்களில் என்னை மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வாளான்னு யாருமே கிடையாது. பயங்கர காமெடி பண்ணுவேன். எஸ்ஜே சூரியாலாம் சிரிச்சு சிரிச்சு கீழே விழுந்துருவான் சேர்லேருந்து. அப்படியா? விழுந்து சேர்லேருந்து கீழே விழுந்து உருள்வாப்புல சிம்பு மன்மதன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது அது சேர்லேருந்து கீழே விழுந்துருவாப்புல, விழுந்துட்டு வகுத்தை பிடிச்சிட்டு பிடிச்சிருப்பாப்புல, போதுங்க எங்க போதுங்க நிப்பாட்டுங்க அப்படிமாப்புல, அவ்வளவு நகைச்சுவை வேலை. நான் இருந்தால் அந்த இடம் கல 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 கலகலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கதாபாத்திரமா நான் நடிக்கிறேன் அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும்ல சார், இந்த கதாபாத்திரம் கொடுக்கும்போது நான் ரொம்ப ஜாலியான ஆளாச்சு, எனக்கு இப்படி சீரியஸா கொடுக்குறீங்களேன்னு தோணுச்சா? தோணல இல்ல, நம்ம எது ஒன்றாலும் மாறுவோம்ல. அவங்க சரியா சொன்னாங்கன்னா முத்தம் கொடுக்க போறது நானு. ஆன்சர் கரெக்ட்னா கொடுக்கணும். சரி ஓகே. சரி தப்பா சொல்லிட்டாங்கன்னா கொட்டணும். செல்ல கொட்டு. முத்தமும் செல்ல கொட்டல ஓங்கிய கொட்டலாம், ஒண்ணு பிரச்சனை. தலையில் கொட்டுவது மண்டை ஓட்டுக்கு நல்லது. வாங்கிருக்கீங்களா? இல்ல இல்ல, சின்ன சின்னதா அடி வாங்குறது மண்டை ஓட்டுக்கு நல்லது. கிஸ் ஃப்ளைங் கிஸ்னாலும் சரி, அது உங்க இஷ்டம் சார். இல்ல கட்டி பிடிச்ச குடுக்கலாம், என்ன ஃப்ளைங் கிஸ். ஓகே சார், இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, எப்ப செஞ்சாலும் ஈரமா ஈரமா செஞ்சிடும், அதான் எனக்கு பிடிக்கும். அதுக்கான மனோநிலை இல்ல, அதுக்கான வயசும் தாண்டிட்டோம். அதை தாண்டி ஒரு அன்பும் பாசமும் நெகிழ்வும் மகிழ்வுமா வாழ்க்கை மாறிடும் இல்லையா? கல்யாணம் புதுசுல ரொமாண்டிக் பண்ணாம இருப்போம். கல்யாணம் ஒரு 5-6 வருஷங்கள ரொமாண்டிக்கும் அதே வேலையாத்தான். அவங்கள வந்து கவர்வதற்காகவே இதெல்லாம் செஞ்சிருது, அவங்களுக்காக பாடுறதோ ஆடுறதோ இல்ல கவிதை சொல்றதோ? பீச்சுக்கே போக மாட்டேன், பீச்சுக்கே கூட்டு போனது கிடையாது. பூ வாங்கி தந்தது இது வரைக்கும். ஆமாம், 27 வருஷத்துல பூவாய், 27 வருஷத்துக்கு எத்தனை நாள் வருது மொத்தம் கணக்கு பண்ணுங்க. 22 × 365 போட்டீங்கன்னா ஏதோ சில ஆயிரங்கள் வரும் இல்லையா? அந்த 1000 நாட்கள்லேயும் ஒரு நாள் கூட பூ வாங்கி கொடுத்ததில்லை. அந்த மாதிரியான நேச்சர் நான் கிடையாது. இத்தனைக்கு நகைச்சுவை உணர்வாளன்னு சொல்லியிருக்கேன், ஜாலியான ஆள் சொல்லியிருக்கேன். இந்த பூ வாங்கி கொடுத்துட்டு பொண்டாட்டி அப்படி கொஞ்சிக்கிட்டு அப்படி பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சின்ன அமைச்சர் காமெடிகளுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான மனோலி எனக்கு கிடையாது. இன்சூரன்ஸே போட மாட்டேன் எதுக்குமே. இன்சூரன்ஸுங்கிறதே எனக்கு பிடிக்காது. என்ன இன்சூரன்ஸ் என்ன வேணாலும் நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது இன்சூரன்ஸ் போட்டு பாதுகாத்து வைப்பையாக்கும். 37 வருஷம் 35-35 கட்டுவேன், அதுக்கப்புறம் 42,000 கொடுப்பாங்க. 35 வருஷம் கழிச்சு எதுக்குது? டப்பு டப்புனு அடுத்த அரை மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். பட் என்னன்னா, மனைவி மேலே பாசமும் நேசமும் அன்பும் பாசமும் காதலும் இல்லாமல் இல்லை. அதை காட்டிக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு, ஏன்னா நாம் வேற ஒன்றை தேடி புளியை தேடி ஓடிட்டு இருக்கோம். எலி குறுக்க வந்து அதெல்லாம் கண்ணு தெரியுமா? அப்படி சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமாவில் ஜெயிக்கணும். ஒய்யால ஏன்னு ஓடிட்டு இருக்கும் போது பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து கொஞ்சிட்டு இருவா நேரம் இருக்கு. நம்ம ரெகுலராக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம், நமக்கு ரெகுலராக வேலை இருக்குது, ஒன்றாந்தேச்சுன்னா இந்த சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வேறு வேலைகள் இருக்குது. கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு அப்படி சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு லவ் பண்ணிட்டு அப்படி வரலாம். நம்மளே ஓடிட்டு இருக்கோம் மான தேடி. உங்களோட ரொமான்டிக்னா அது நீங்கள் எதை தான் சொல்ல வந்தீங்க சார்? ரொமான்டிக் அப்பப்போ சில சந்தோஷமாக சொன்னா இல்லைன்னு சொன்ன, சில சந்தோஷமான வாழ்க்கையை ஜெயிச்சோம்னா அப்புறம் ரொமான்டிக் தான் அப்படிங்கிறது. நாளைய எதிர்பார்ப்பை நோக்கி, நாளைய வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த ரொமான்டிக் அப்படிங்கிற என்னோட பேசிக் நேச்சரே அது கிடையாது. புரியுது புரியுது. நான் சினிமாவுக்கு போகும்போது தனியாக தான் போவேன். சினிமா இப்போ நாங்கள் ஃபேமிலியோட போகிறோம். நான் பேச்சலராக இருக்கிற காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து போகிறது இல்லையா, அதெல்லாம் கூட எனக்கு வந்து ஒத்து வராது. ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, படம் ஓடிட்டு பேசிகிட்டு இருப்பான், கடுப்பாயிருவேன் நான். மரண அமைதி இருக்கணும், டைட்டில் கார்டு போட்டாங்கன்னா மரண அமைதி இருக்கணும், மூச்சு கூட ஒரு கூட யாரும் தெரியக்கூடாது. அது அவன் தான் சரியான சினிமா பார்வையாளன். அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாரும். அதனால தான் நம்ம வந்து இப்படி பின்தங்கி இருக்கோம். இல்லாட்டி நம்ம ஜப்பான் மாதிரி சுவிட்சர்லாந்து மாதிரி வளர்ந்துருக்கோம். போனை ஒண்டிக்கிட்டே போனை பார்த்துக்கிட்டே படம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் யாருக்கும் சீட்டு பார்த்து உட்கார தெரியல. அது அது ஒரு தனி டாபிக், அப்புறம் பேசுவோம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகிறான், எந்த சீட்டு எந்த ரோங்கிறது அங்கேயே பார்த்துருக்க மாட்டானா? பார்த்துட்டு மைண்டில் வச்சுட்டு வர வேண்டாமா? அங்கே வந்து தேடிட்டுப்பேன் அந்த டிக்கெட்டை பார்த்து. அவங்களாம் அரோகரை ஆட்கள்னு அர்த்தம், கரெக்டா? இத்தனாவது பீரோவில் 7 நம்பர் அப்படிங்கிறது அங்கேயே பார்த்துருப்பான்ல, அதை மைண்டில் வச்சுட்டு பீயை தேட வேண்டியதானே, அங்கே தான் அந்த டிக்கெட்டே பார்ப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க.
ஒரு மாதிரி மெத்தலமா இருக்காங்க, மேலோட்டமா இருக்காங்க அப்படிங்கறத என் பாயிண்ட். நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க, எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னமோ பழகிருச்சு 20 வருஷம் பாத்துட்டு தான இருக்கோம். நல்லா இருக்கு. கரெக்ட். இப்ப புரியுது ஏன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஜெய சூர்யா வாத்தியார பாத்துட்டு இருக்கல்ல, அதனால தான். நீங்க கேள்வி கேளுங்க, போயிரேன் சார். போன் அப்படி பிடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, கேளுங்க போயிரேன் சார். ஓகே. கரெக்டான பாருங்க, நீங்க மாரிமுத்து சார் அவர்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துற வார்த்தை ஏமா கூப்பிடுவார் என்னைய. ஏமா 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 அதே தான். ஏமா ஏமா வந்து இப்படி சொல்ல பிறகு ஏமா ஏமா அப்படி கூப்பிடுவார். ராகமே தப்பா இருக்கு. ஏமா அது உங்களுக்கு சொல்ல தெரியாது. அம்மா இல்ல இல்ல பதில் கேட்டது கரெக்ட். அது சொல்றது டியூன் தப்பா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து கொட்டா கிசா இல்ல இல்ல ரெண்டும் கிடையாது. அப்படி விட்டுறலாம், காத்துல விட்டுறலாம். ஏமா 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 அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏமா அது உங்க வாய்ஸ் எனக்கு வராது இல்ல. அதே இப்ப வாய்ஸ் கிடையாது, அந்த டியூன் அந்த ராகம் அது கரெக்டா சொல்ல முடியல. எனக்கு இப்ப டெரரா இருக்கு. ஓகே, உட்காந்து கேட்டு இருக்க. ஐயோ ஜாலியா இருக்கு சார். நாளை வீட்டு வந்து மாட்டிக்கிச்சா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரீத்தியோட வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஓகே பிரீத்தி, அடுத்து மாரிமுத்து சாரோட ஃபேவரட்டான நான் வெஜ் டிஷ் எது? எதை விரும்பி சாப்பிடுவாரு? கருவாடு. ஆ, சரியான பதில். அப்ப பண்ணுங்க. ஆமா வாங்க, கருவாடு. கருவாடு வாங்க. கருவாடா? ஓகே, கருவாடுக்கு ஒரு முத்தம். ஓகே சூப்பர். மாரிமுத்து சாருக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? பொண்ணு. இப்ப மேம் எப்படியாவது கரெக்டான ஆன்சரே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான பதில் தான். பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா ரெண்டு வரையும் தான் பிடிக்கும். பிள்ளைகள் இப்படி பிடிக்காம போயிடும். ஒரு ஒரு அஃபெக்ஷன், ஒரு பாசம், அவன் கேட்டாங்க இல்லைன்னே மறுக்காத அப்படின்னு ஒரு அடிஷனல் கேர் இருக்கு இல்லையா, அது பையனை விட பொண்ணு மேலே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து ஜென்ரலாக உலகத்தில் எல்லா தகப்பன்களுக்கும் அது ஆப்போசிட் செக்ஷன் சொல்லுவாங்க. தகப்பன்களுக்கு வந்து மகளையும் தாய்களுக்கு வந்து மகனையும் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து உலக இயல்பு. அது ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. அப்போ பண்ணுங்க சார். ஆமா கரெக்டான. ஆமா ரெண்டாவது முத்தம். ஓகே மேடம், இன்னைக்கு ஃபுல் ஃபன் தான். ஒரே புன்னகையா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பல வருஷமா முத்தம் கொடுக்காம இருந்தே கொடுத்து வச்சியல இல்லப்பா, எங்க முன்னாடி கொடுக்குறீங்கல்ல. நீ உண்மையிலே சாதனையாளர் தாமா. பல வருஷமா வந்து கொடுக்காம இருந்த முத்தத்தை கொடுக்க வச்சீங்களா? அப்படியா, பாருங்க ரெண்டாவது முத்தம். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த வரிசையா வரப்போது பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கேன். அதிகமா எந்த கலர் சட்டை வச்சிருக்காரு? அவருக்கு எந்த கலர் இல்ல, பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். மாரிமுத்து சார் டைரக்டரா இருக்கிறது பிடிக்குமா இல்ல நடிகரா உங்களுக்கு பிடிக்குமா? நடிகரா இருக்கிறது. இதுல இது வந்து கரெக்டான ஆன்சரா அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர் தான். கரெக்ட் தான். ஓகே வாங்க. சார் இப்ப போனதுக்கு ஒண்ணு மிச்சம் இருக்கு சார். அப்புறம் பாத்துக்கலாம். மாரிமுத்து சார் வந்து ஓவர் திங்கரா, ரொம்ப இதா யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா? எதையாவது ரொம்ப போட்டு தனியா உட்காந்து யோசிக்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு சிந்தனையாளரா இருப்பாரா இல்ல டப் டப்னு பேசிட்டு? இல்ல கிடையாது. நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும், இன்னைக்கு இருக்கிறது ஜாலியா இருந்துருவோம் அவ்வளவுதான். இதுவும் கரெக்ட். கரெக்டான ஆன்சர். ஓகே, இது ஒன்று. ஒரு கிசிங் பேலன்ஸ் வெயிட்டிங் இருக்கு. ஆமா ஆமா, எழுதி வச்சுக்கோங்க. நோட் நோட் பண்ணா கையில புடிச்சு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. சார் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம், நீங்க சொல்லியும் கேட்காம அது அப்படியே தான் இருக்கு அந்த பழக்கம்னா, அது என்ன இருக்கும்? அவர் மாதிரி எல்லாருமே பெர்ஃபெக்ஷனா இருக்கும்னு நினைப்பார். அங்க தான் பிரச்சனை. நீங்க கெட்ட பழக்கமாங்க? கெட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க. இது எப்படிங்க கெட்ட பழக்கமாங்க? அது தண்ணியை போட்டு ஒரு சுத்துறாருங்க, அது கெட்ட வழக்கம் சொல்லலாம். ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாரு. நம்ம இருக்க மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்க கூடாது. தாமாரியே எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், தாமாரியே எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாத்தியா, ஒரு ஆசிரியரின் குணம் அது. அது எப்படி கெட்ட குணமாகும்? கெட்ட பழக்கம். ஆனால் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சே சார். அதனால கிடையாது. நாட் ஓன்லி படிப்பு, மார்க் வாங்குறது, படிப்பு கிளாஸ்ல படிச்சு மார்க் வாங்குறேன் மட்டும் தான் அறிவாளி நான் சொல்லவே மாட்டேன். புரியுது. அப்படி பார்த்தா இளையராஜா கமலஹாசன்லாம் என்ன மார்க் வாங்கினாங்க, எங்க மார்க் வாங்கினாங்க, அதெல்லாம் கிடையாது. எதை செஞ்சாலும் அதை ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் நேர்த்தின்னு ஒன்று இருக்குது, அந்த நேர்த்தியோடு செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். அதை செய்ய முடியாதா ஒரு மனிதன்? அது அது அடிப்படையில் அவங்ககிட்ட இல்லைங்கும் போது எனக்கு சுருன்னு போகும். அதை தான் சொல்கிறேன், பல இடங்களில் ஒரு பொருளை வைக்க தெரியல, ஒரு பேப்பரை நாளாக மடிக்க தெரியலங்க இன்றைக்கி பசங்களுக்கு யாருக்குமே. ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கையில் தானே பர்ஃபெக்டாக நாளாக மடிச்சானாக்க நான் பேர மாற்றிக்கிறேங்க. ஒரு ஜம் காலம் தர்றேங்க, அதை அழகாக உதறி அப்படி மடித்து வச்சுட்டானாக்க நான் பேர மாற்றிக்கிறேங்க. இது செய்ய முடியலன்னா அவனை எப்படி என்ன கம்பிட்டு மன்னிக்கலாமாங்க? அவனை ஏரோப்ளைன் செய்ய சொல்லலை, ராக்கெட்டு செய்ய சொல்லலை, கரெக்டாக கடலுக்குள்ளே போயிட்டு மூணு மைல் நீச்சல் அடிச்சு விடான்னு சொல்லலை. ஒரு ஜம்காலத்தை மடிச்சு வைக்க தெரியாது அந்த பூமிக்கு. தேவையா இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு? தேவை இல்லைங்க, கடுமையா தண்டிக்கணுங்க. அதான் மாரிமுத்து எதிர்பார்க்கறது. இவருக்கும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. ஆனாலும் கொட்டு தானே சார்? கொட்டுதான்.
மாரிமுத்து சார் கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். இது வேற எந்த மனிதர்கிட்டயுமே இல்ல. என் கணவர் கிட்ட இந்த ஒரு நல்ல குணம் இருக்குன்னா அது என்ன சொல்லுங்க? கரெக்டா சொல்லுங்க, முத்த வாங்க, கரெக்டா சொல்லி ஒரு கிச வாங்கிட்டு போங்க. கோவப்பட்டாருன்னு சரியான பதில் இல்ல. அவர் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றா நீ? இல்ல அப்படி இல்ல, காலம் தவறாம எதுக்குமே ஏழியரா போயிடும் அப்படிங்கறது என்னோட நல்ல குணம். அது உண்மையில பெரிய நல்ல குணம். ஆமா சார், எங்க போனாலும் அரை மணி நேரம் முன்னாடி போயிருவேன். குழந்தைகளை அடிச்சதே இல்ல அவரு, இதனால முடிய அடிச்சதே இல்ல. அப்படியா? ரெண்டு பேர் மேலயும். இது ஒரு பெரிய கண்டென்ட் சார் எங்களுக்கு. பொண்டாட்டி அடிச்சது இல்ல, அது ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. எல்லாம் பொண்டாட்டி அடிப்பாங்க பாத்தீங்களா? அதே எப்படி பொண்டாட்டி அடிக்கிறாங்க தெரியல எனக்கு. அதே எப்படி கை வருதுன்னு தெரியல. என்னோட பிள்ளைகளை நான் அடிச்சதே கிடையாது. அதே மாதிரி வெளியே எங்கேயுமே நான் யாரையும் அடிச்சதே கிடையாது, சண்டையும் போட்டது கிடையாது. சண்டை போடுறது எனக்கு பிடிக்க பிடிக்காது. சண்டை போடுறது மீன்ஸ் வாய் சண்டை போடுவேன். அடிக்கிறதெல்லாம் போறாங்களா? அது நமக்கு வராது, வரவே வராது, கையே வராது எனக்கு. வெரி நைஸ், ஒரு பெரிய குட் குவாலிட்டி. யாருக்கு பிள்ளை பிள்ளைகளை தொட்டதே கிடையாது. பிள்ளைகளை அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அடிக்கிற ஆளுகளையும் பார்த்துருக்கேன். நான் அடிச்சு சுள்ளீரெல்லாம் அடிப்பாங்க, பக்கத்துல இருக்காங்க, சுள்ளீரெல்லாம் அடிப்பாங்க, வலிக்கிற அளவுக்கு அடிப்பாங்க. சும்மா அது வேற பள்ளியிருந்து வடிக்கல வலிக்கிற அப்படி முதுகு வளைச்சிட்டு போவோம் அந்த குழந்தை அழுதுச்சு. அந்த அளவுக்குலாம் அடிக்கிற பேரண்ட பார்த்துருக்கேன் நான். பட் எனக்கு அது வரவே வராதுங்க. அது நல்ல குணம்னு சொல்லலாம். வெரி குட், வெரி நைஸ் குவாலிட்டி. இது சூப்பருங்க. நம்ம கையில் கொடுத்துட்டேன் முத்தாதான். மாரிமுத்து சாருக்கு பிடிச்ச ஊர், இந்த ஊருக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், இல்லை அடிக்கடி போகணும்னு சொல்கிற இடம்? பிடிச்ச ஊர்னா அவங்க ஊர் தான, சொந்த ஊர் தான். சொந்த ஊர் தான் இல்லை, தப்பு தப்பு தப்பா? அப்போ தெரியல, அப்போ தெரியல, அப்போ தெரியல. என்ன சொல்லிங்களே, சொல்லுங்க எந்த ஊர் சார்? பிடிச்ச ஊர் குற்றாலம். அப்படியா? குற்றாலம் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது முதல் படத்தை குற்றாலம் லொக்கேஷனாக வச்சேன் நான். கண்ணும் கண்ணும் படத்தில். ஆமாம். என்னன்னா குற்றாலம்ங்கிறது வந்து நல்ல லேண்ட்ஸ்கேப். முதல்ல அருமையான காற்று, எங்கே பார்த்தாலும் வயல்வெளி, நாலு பக்கம் எங்கிட்டு திரும்பினாலும் மழையாக தெரியும், மிஸ்ட் இருக்கும், மஞ்சு மஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே உலாவிற மனிதர்களோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஏ என்ன எப்போ வந்தியா, அப்படியே நல்லா இருக்கீங்களா, சரி தான் போங்க இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பேச்சு, அந்த பிரதேசம், அந்த வயல்வெளிகள், அந்த பசுமை, அந்த மலை பிரதேசம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். குற்றாலங்கிற ஊரே ரொம்ப அருமையான ஊர். அருவி வேற இருக்கு, அருவி வேறு, குரங்கோட பேசலாம். குரங்கு வடை திண்ணிட்டு இருந்தோம், அந்த புடிங்கிட்டு ஓடுறோம், நல்லா திண்ணிட்டு இருப்போம். வடையை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அப்படியே மேலேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வருவாங்க. வந்து வந்து அப்படி அப்படி அப்படியே லவகன் பிடிங்கிட்டு போயிடுவாங்க கையில். கரெக்ட்டு சந்தோஷம். அடுத்து மாரிமுத்து சாரோட ஃபர்ஸ்ட் சாலரி ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாலரி கல்யாணம் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா? அது எப்படி வேணா இருக்கலாம். கல்யாணம் பண்ண அப்புறமே? கல்யாணம் முன்னாடி ஃபர்ஸ்ட் சாலரி தெரியாது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் சொன்னதே இல்லை. சொல்லலாம், சம்பளத்தையோ வருமானத்தையோ இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேன் நான். இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேன். சில சந்தோஷமான சம்பவங்கள், சில ஜெயிலரில் வந்து சம்பளம் பேசிட்டு வந்தேன், என்ன ஃபைனல் பண்ணி கொடுத்தாங்க, ஜெயிலரில் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதை வந்து சொன்னேன். என்ன பெரிய சம்பளம், அதனால சொன்னேன் அதை. மற்றபடி இந்த எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இவ்வளவு செலவு பண்றாரு, இவ்வளவு கொடுக்குறாரு, இவ்வளவு மிச்சம் வைக்கிறாரு, இவ்வளவு சேவ் பண்றாரு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி எல்லாம் வீட்லயும் தெரியாது. அவங்க அவங்க க்வெஸ்சனும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நான் ட்யூன் அப் பண்ணிருக்கேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் விஷயம், நான் வாங்கின முதல் சம்பளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் வந்து பள்ளிக்கூடத்துல, கிராமத்து பள்ளிக்கூடத்துல படிச்சவன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவு சம்பளங்கள் வாங்கிட்டு இருக்கான். முதல் சம்பளம் அப்படின்னு எடுத்தது, வீட்டிலேருந்து திருடுறது கிளவாங்கிறது அதெல்லாம் கணக்கில் வராது. நம்ம பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணியிருக்கேன்? திருடுவீங்களா வீட்டில்? நல்லா திருடுவேன். நம்ம வீட்லேயேவா? நம்ம வீட்லேயே திருடுறதுக்கு இல்லாமல் அப்புறம் வீடு விவசாய குடும்பம். நான் சென்னைக்கு வந்தது நான் வந்து திருடி தான் பணம் எடுத்து தான் வந்தேன். பருத்தி, மிளகா, தட்டம்பயிறு, பச்சைப்பயிறு அந்த மாதிரியான பயிர் வகைகள், காய்கறிகள் எல்லாமே இருக்கும் வீட்டில். விவசாய குடும்பம் இல்லையா, ஆடு மாடுகள் எல்லாமே இருக்கும். ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கூட வித்துருக்கோம். முதல் சம்பளம் என்ன பண்ணுவேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது வீட்டுல கோழி வளர்த்தேன். கோழினா ஒரு கோழியை மட்டும் பிடிக்கிறது,
அந்த வடக்கோழி பிடிப்போம் இல்லையா, பிடிச்சி கொஞ்ச நாள் கழிச்சு அது முட்டை போடும், முட்டையெல்லாம் சேர்த்து வைக்கிறது, சேர்த்து சேர்த்து வைக்கிறது. அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்போம் வீட்டில், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன், முட்டை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. அந்த கோழி குஞ்சு பொறிச்சு அப்படியே பழகி பெருகும் கோழி, பெரிய பெரிய மந்தையரும். நான் ஸ்கூல் விட்டு வந்தேன்னாக்க அப்படி ஓடியாரு கோழியெல்லாம், வந்தோன்னா இற போடுவேன், அதுக்கு தவிடு அந்த மாதிரி போடுவேன். அதில் ஃபஸ்ட் டைம் இந்த கோழியெல்லாம் வித்துடலாம்னு ஒரு அஞ்சு கோழி பிடிச்சி விற்போம் விற்போம் இல்லையா, அந்த அஞ்சு கோழியை பிடிச்சி வித்ததில் வந்த காசு தான் என்னோட முதல் சம்பாத்தியம். எவ்வளோ தொகை ஞாபகம் இருக்கு? கரெக்டாக ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 ரூபா 70 ரூபா இருக்கும். அப்போ கோழி விலை அவ்வளோதான், ஒரு 6 கோழி விற்றாலே அவ்வளோதான், 70 ரூபா, ஒரு கோழி 10 ரூபாய்க்கு தான் போகும். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 1980களின் தொடக்கம், 70களின் இறுதி, 80களின் தொடக்கம், அது பாத்துக்கோங்க. 79, 80, 81 அந்த பீரியடு, 1080 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கோழிகளை விற்று அதில் சம்பாரித்த காசு, அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸுக்கு அதை தான் கட்டுவேன், வீட்டில் கேட்க மாட்டேன். அது அப்புறமா சனி ஞாயிறில் தோட்டத்து வேலைக்கு போவேன். நாங்கள் விவசாய குடும்பம் தான், எங்களுக்கு சொந்த நிலம் இருக்கு, ஆனாலும் இந்த வரப்பு வெட்டுறதுக்கு வாக்கியா வெட்டுறதுக்கெல்லாம் எனக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக செய்வேன், மம்பட்டி வேலை, மண்வெட்டி வேலை அவ்வளோ அழகாக செய்வேன். அதுக்கு போனாக்க 4 ரூபா 50 காசு சம்பளம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 2 ரூபா 50 காசு. இதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மம்பட்டி வெட்டிங்கன்னா 4 ரூபா 50 காசு. அந்த 2 நாள் போகிறது 9 ரூபா வரும், 9 ரூபா அந்த வாரம் பள்ளி செலவுக்கு, அதான் வீட்டிலேருந்து கேட்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கின முதல் சம்பளம்ங்கிறது கோழி விற்றது, அதுக்கப்புறம் இந்த மம்பட்டி வேலை செஞ்சு வாங்கினது தான், அதான் முதல் சம்பளம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா, அது மறக்கவே முடியாது. இது உங்களுக்கு கேட்கனே தெரியுமா சொல்லியிருக்காரா? இல்லை உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நல்லா இருக்கு சார், கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயதில் மாணவனாக இருக்கும் போதே கூட நம்ம சம்பளத்தை நம்மளே வந்து எடுத்துக்கிட்டோம். ஆமாம் ஆமாம். சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசுனதால ரெண்டு பேருக்கும் பொதுவான, இப்போ மிச்சம் 2 கிஸ் இருக்கோ சார், 2 கிஸ் என்ன பெரிய விஷயம், காசா பணமா? நீங்க மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.